இந்த வீடியோவில் டிஎன்இயூ சார்பு ஏழு தமிழக காவல்துறை பணியாளர்கள் தேர்வாலையும் ரெண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற தேர்விலிருந்து சில முக்கியமான வினாக்களை மட்டுமே எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் மிகவும் எளிமையான வினாக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்கல டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மட்டுமே கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வருடங்களில் நடைபெற்ற வினாக்கள் எல்லாமே பார்க்கலாம் இதுபோல வினாக்களை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நம்ம வீடியோஸில் தொடர்பிற பக்கத்தில் பெல்லைங்க பிரஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்டேட்டாக உங்களுக்கு வீடியோஸ்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் முதல் விதியின் பெயர் என்ன அப்படின்னா சுற்றுப்பாதைகளின் விதி வெப்பநிலை மானியில் பாதரசம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் மிகவும் குறைவு வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்நிலை எது அப்படின்னா நிக்ரோம் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லோவன்ஹான் இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இருபுற கண்ணாடி லென்ஸ் உருவாக்கியவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் தான் இடுதங்கியும் கண்டறிந்திருப்பார் மேடம் மேரி கியூரி என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போலந்து நாட்டைச் சேர்ந்தவர் வைரம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கார்பனுடன் தொடர்புடையது இதையும் நல்லா பார்த்துக்கோங்க வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசாட்ரிக் டின் கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோ அமிலம் காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து தயாரிக்கப்படும் உலோக கலவையின் பெயர் என்ன அப்படின்னா பித்தளை செம்பு பிளஸ் வெள்ளியம் சேர்ந்தது வெண்கலம் அப்படின்னும் இரும்பு பிளஸ் மாங்கனீசு சேர்ந்தது எஃகு அப்படின்னும் இரும்பு பிளஸ் குரோமியம் சேர்ந்தது சில்வர் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இது ஆறாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கிறனால நல்லா பார்த்துக்கங்க பொறுத்த டைப்பில் அப்படியே கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது அப்படின்னா ரேடியோ கோபால்ட் கனிப்பழுத்தலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின் தொழிற்சாலைகளில் புரதங்கள் உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிர் எது அப்படின்னா மேசிலஸ் சப்டிலிஸ் நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா போயோசி பகல் வேளையில் தாவரங்கள் எந்த வாயுவை உட்கொள்கின்றன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை தருகின்றது அதே போல இரவு வேளையில் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன சில தாவரங்கள் மனிதர்களுக்கு மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம் அப்படின்னா உடல் திடீர் மாற்றத்திற்கு உதாரணம் ரைனோவைரஸ்கனினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னா தடுமண் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது எது அப்படின்னா ஜமஜம் அதே போல ஆரிய ஜமஜை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது கான்பூரின் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நானா சாஹிப் காந்தியடிகள் பிறந்த வருடம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது மிகவும் பழமையான மடிப்பு மலைகள் எனப்படுவது எது அப்படின்னா சாத்புரா மலைகள் சணல் எந்த மாநிலத்தில் அதிகமாக பயிரிடப்படுகின்றது அப்படின்னா மேற்கு வங்காளம் பாக்சைட் தாது மிகுதியாக உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும் அப்படின்னா செம்மண் கலந்த வண்டல் மண் தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி மிகப்பெரிய கோல் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வியாழன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதோட இங்கிலீஷ் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே தமிழில் கொடுத்து கேட்பாங்க அதாவது ஜூப்பிட்டர் அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா அறுபத்தி இரண்டு வயது அதே போல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அப்படின்னா அறுபத்தி ஐந்து தமிழ் இலக்கியத்தின் மிகவும் தொன்மையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா மனோன்மணியம் இந்தியா ஆஃப் மை ட்ரீம்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிளேட்டோ மாநில அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான சரத்து ஆர்டிகள் என்ன அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எப்பொழுது திருத்தி அமைக்கப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதே போல் மொழிவாரி மாநிலங்கள் முதல் மாநிலம் எது பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஆந்திரா சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா பேட்டன் பிரபு ரத்தம் உதல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வைட்டமின் கே உடன் தொடர்புடையது இந்த வினாக்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி ஏழு டிஎன்இஎஸ்ஆர்பி பி அபிஷியல் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்பவும் எளிமையான வினாக்களை எல்லாமே நீக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினை மட்டுமே கொடுத்துருக்கு அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த வருடங்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் தொகுப்புகளை பார்க்கலாம் அதுலேயும் ரொம்ப எளிமையான வினாக்களை நீக்கி கொஞ்சம் கடினமான கொஸ்டின்களை மட்டுமே நம்ம கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அதுதான் நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க இதுபோல வினாக்களை தொடர்ந்து பிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கை தமிழ்